ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவான்களான சச்சின் டெண்டுல்கர் மற்றும் வீரேந்தர் சேவாக் இவங்க இரண்டு பேருடைய சாதனையை தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் தற்போது முறியடிச்சு அபாரமான சாதனையை செஞ்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி நடந்துச்சு. இதில் முதல் விக்கெட்டர் தவன் அவுட் ஆன பிறகு இரண்டாவது விக்கெட்டுக்கு ரோஹித் சர்மா மற்றும் கோலி இவங்க இரண்டு பேரும் வந்து ஜோடி சேர்ந்தாங்க. இவங்க இரண்டு பேரும் ஜோடி சேரும்போது ரோஹித் சர்மா 18 ரன்கள் ஆட்டமடைந்துட்டார். இருந்தாலும் கூட இவங்க இரண்டாவது விக்கெட்டுக்கு இணைந்து 74 ரன்களை குவிச்சாங்க. இதன் மூலமா இந்திய அணிக்காக இரண்டு பேர் சேர்ந்து 50 ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் அமைத்த ஜோடி அப்படின்னு தற்போது விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இவங்க இரண்டு பேரும் இதுவரைக்கும் ஜோடி சேர்ந்து இந்திய அணிக்காக 32 முறை 50 ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் மற்றும் வீரேந்தர் சேவாக் இவங்க இரண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் அமைச்சு 31 முறை இந்திய அணிக்காக 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டது இரண்டாவது இடத்துல இருந்துச்சு. தற்போது அதையெல்லாம் முறியடிச்சு இந்திய அணிக்கு இவங்க தான் சச்சின் மற்றும் வீரேந்தர் சேவாக் அப்படின்னு புதுசா ஒரு சாதனையை செஞ்சிருக்காங்க. ஆனா முதல் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான்களான சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சௌரவ் கங்குலி இரண்டு பேரும் தான் இருந்திருக்காங்க. இவங்க இரண்டு பேரும் இணைந்து 55 முறைக்கு மேல் 50 ரன்களை பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்திய அணிக்காக அதிக முறை பார்ட்னர்ஷிப் அமைச்ச வீரர்கள் அப்படின்ற ஜோடியில முதல் இடத்துல இருக்காங்க. இவங்களோட இந்த சாதனையை முறியடிக்கணும் அப்படின்னா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேருக்கும் இன்னும் நிறைய ஆட்டங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.